சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பேரனோட ஆட்டோல போயிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட பட ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டு தன்னுடைய மகள் சௌந்தர்யாவையும் மருமகன் தனுஷையும் பார்க்க ஆழ்வார்பேட்டை போக கிளம்பியிருக்காரு. அப்போ ரஜினிகாந்தோட பேரனான சௌந்தர்யா அவங்களோட பையன், தாத்தா எனக்கு ஆட்டோல போக ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆட்டோல தன்னோட பேரனை கூட்டிட்டு ஒரு ரைடும் போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, சௌந்தர்யா தனுஷ் ரஜினிகாந்த் அவருடைய பேரன் எல்லாருமே அந்த ஆட்டோலே டிராவல் பண்ணிருக்காங்க. ஆழ்வார்பேட்டைக்கு ஆட்டோல சென்ற ரஜினிகாந்த் மருமகன் தனுஷ் வீட்டில் 2 மணி நேரமாக அவரோட பேரன் கூட ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் தன்னோட பேரனை முதுகு மேலே ஏற்றி யானை சவாரியும் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவரோட குடும்பத்தில் அவர் நல்ல குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட பேரனோட விருப்பத்துக்காண்டி அவர்கிட்ட BMW ஆடி அப்படின்னு பல கார்கள் இருந்தாலும் தன்னோட பேரன் ஆசைப்பட்டதுனால ஆட்டோல ஓயஸ் தொட்டதுலேருந்து ஆழ்வார்பேட்டைக்கு ஆட்டோலே போயிருக்காரு. தன்னோட பேரனோட 2 மணி நேரம் விளாண்டதுக்கு அப்புறம் திரும்பியும் ரஜினிகாந்த் ஆழ்வார்பேட்டையிலேருந்து ஓயஸ் தொட்டத்துக்கு கார்ல ரிட்டர்ன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட பேரனை பிரிஞ்சு வரும்போது என்னமோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதை பத்திரிகையாளர்கள்ட்டையும் ரஜினிகாந்த் இப்போ பகிர்ந்திருக்காரு. ரஜினிகாந்த் சினிமா உலகில் மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்திலையும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மற்றவங்களும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.